இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆலமரம். ஆலமரத்தோட பேர் எப்படி வந்தது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். மரங்களில் மிகவும் அகலமான மரம் ஆலமரம். அகல் எனும் சொல் ஆல் என மருவி வழங்கப்படுகிறது. அகன்ற அதன் கிளைகளை தாங்குவதற்கு அதன் விழுதுகள் பயன்படுகின்றன. கிளைகளிலிருந்து இவை கீழ் நோக்கி இறங்குவதால் இதனை வீல் என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அதனோட ஆலமரத்தனோட பயன்களை பத்தி நம்ம பார்ப்போம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நல்ல நிழல் தரும். இதன் இலைகளை தைத்து உண்கல இலையாக பயன்படுத்துவார். ஆலம் பழத்தை பறவைகள் விரும்பி உண்ணும். பசு கன்று ஈன்றபின் போடும் மாசியை வைக்கோல் தாளில் கட்டி ஆலமரத்தில் தொங்க விடுவர். இது நல்ல நிழல் தருகிறது. இதனோட ஆலமரத்தின் சிறப்புகள்: ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் ஆலமர் செல்வன் என போற்றப்படுகிறான். திருவாலங்காடு என்னும் ஊர் இம்மரத்தால் சிறப்பு பெற்றுள்ளது. ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி வாழ்க என வாழ்த்துவார். இன்றும் பல ஊர்களில் கிராம கூட்டங்கள் ஆலமரத்தடியில் நடைபெறுகின்றன. திரு அன்பிலாளந்துறை, பழுவூர், திருவாலம் பொழில் முதலிய சிவத்தலங்களில் ஆலமரம் தலமரமாக விளங்குகின்றது. இது இந்திய தேசிய சின்னங்களில் ஆலமரம் தேசிய சின்னமாக உள்ளதுங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஆலமரத்தோட பயன்களையும் சிறப்புகளை பத்தி பார்த்தோம். அடுத்து இன்னும் சிறப்பு வாய்ந்த மரத்தை பத்தி நம்ம பார்க்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.